வாங்கிறது.
ஐயா படுத்து கும்பிடாமே பள்ளி கொடுத்து போறியே ஏமா என்ன சரி இந்த படத்தை கும்பிட சொல்றியே யாருமா அது இவர்தான் நம்ம குடும்பத்துக்கே கண் கொடுத்த தெய்வம் அனாதியா கிடந்த உங்க அப்பாவை தன் பள்ளிக்கூடத்துல சேர்த்து தன் ஹாஸ்டல்லயே சாப்பாடு போட்டு இவ்வளவு பெரிய உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தவர் இவர்தான் கிழக்கில் இருந்து கொண்டு உலகளப்பார் இருட்டில்
மறைந்து கொள்ள விளக்கனை பார்த்திலர் கிணத்தில் இருந்து கொண்டு உலகளப்பார் நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த நீதரையார் உலகில் பொறுத்திருப்பார் நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த நீதரையார் உலகில் பொறுத்திருப்பார் அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் குழன துடிப்போர்க்கு சோறிடுவோம் பாலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் குழன துடிப்போர்க்கு சோறிடுவோம் தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம் யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம் தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம் யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம் எல்லாரும் எல்லாம் வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை எல்லாரும் எல்லாம் வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் மக்கள் மடலை சொற்கேடாத அப்பா உங்க திருக்குறள கேட்டா எனக்கு ரொம்ப கோபம் வருது ஏண்டா பின்னப்பா சாப்பிட்டீங்களாம் கேட்டா ஒரு திருக்குறள் தூங்கினீங்களாம் கேட்டா ஒரு திருக்குறள் ஒரே நியூசன் அப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமா வேண்டாமா காந்தி ஆயிரக்கணக்கான அனாதைகள் நம்முடைய தேவல வாழ்றாங்களே அவ சிவனேன்னு ஒரு சின்ன வீட்டுல குடி இருந்துகிட்டு இருக்கா காளியா தேவியும் சூரபத்மனும் இல்ல இந்த வீட்டை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது உங்க கண்ணை கறிக்குதா இல்ல கண்ணை கறிக்கல நெஞ்ச கறிக்குது லட்சக்கணக்கா சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீட்டுல எனக்கு ஒரு நல்ல வெத்தலைக்கு விதி உண்டா ஏண்டி இது எப்ப வாங்கணும் உன் பையன் பிறந்த நாள் இன்னைக்கு வாங்குறதா இது அது என்ன கேட்காதீங்க உங்க வேலைக்காரனை கூப்பிட்டு கேளுங்க அடே அப்பா சமூகம் என்னடா ஆட்டை வச்சுட்டு வர்ற முன்னால வந்து நின்றா மறையனா ஆமா இந்த வெத்தில எப்ப வாங்கின காலையில வாங்குறதுங்க எவ்வளவு வாங்கின ரெண்டு ஜவுளி ரெண்டு ஜவுளியா இடுப்பில் கட்டிக்க ரெண்டு கவுளின்னு சொல்லி தரேடா ஆமாங்க மறந்து போச்சுங்க கவுளி 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 செவுத்துல ஏ தங்கரி மூணு வேளை சாப்பாடும் இந்த வெத்தனை பாக்கம் தவிர இந்த வீட்டு நாய் வேற எந்த சுகத்தை கண்ட அதாவது ஒழுங்கா கொடுக்கப்படாது இவ்வளவுதான் ஏண்டியும் அது கூட ஏன் கொடுக்கற வேற யாராவது அவன் வீட்டுல போய் சாப்பிடுங்க நீ ஏண்டி பேச மாட்ட ஏன்னா என் கருப்புப்பா நின்று கேட்டுக்கிட்டு இருக்க போடா இவன் முன்னால வச்சு கருப்பு பண்ணணும்னு சொல்லிட்டானே இவன் பெரிய நியூஸ் பேப்பர் ஆச்சு கண்டரத்துல எல்லாம் போயில ரெச்ச கோப்பா என் கருப்பு பணம் பூரா உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு நீ பேச வேண்டியதா நான் கேட்க வேண்டியதா காலை கட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர்றீங்க என் வீட்டு இருக்குமே வீட்டுக்கு போகலப்பா கடைக்கு தான்ப்பா போயிட்டு என்ன வாங்கிட்டு இருந்தீங்க அம்மா அம்மா நான் ஒரே ஒரு பட்டு புடவை தாம்மா வாங்கினேன் நான் ரெண்டே ரெண்டு நேற்று தாம்மா வாங்கினேன் குட்டா பார்க்கல குடுமா குடு 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 மதம் கட்டு ஏண்டா கத்திட்டு ஓடி வர்ற பிரகலாதா நீ என்ன வாங்கிட்டு வந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கடிதா கார் வாங்க கடிதா கார் அம்மா ஏதா பணம் மம்மி நான்தான் கொடுத்தேன் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள அதாவது நல்ல ஜாலி அனுபவிச்சுட்டு அனுபவிக்கிறேன் எந்த பர்சன்ட் எடுத்து கொடுத்த கருப்பு இல்ல வெள்ள வாங்கிட்டு இல்ல வாசல்ல நிக்குது நிக்குது நீ ஒரு வேலை செய் சும்மா தூக்கி கார் உட்காத்தி வச்சுட்டு ரெண்டு பேரும் அப்பா ரவி என்ன பட்டத்தை அவர் சாமிச்சா நீங்க பேசிட்டு இருந்த
நீ ஏன்டா இங்க வர்ற? உன்னை பார்த்தா தான் அவளுக்கு பிடிக்காத. அப்பா தங்கச்சி பிஎஸ்சி பாஸ் பண்ணிடுச்சு. நானும் பிஏ பாஸ் பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டீங்களா? நான் பாஸ் பண்ணவே இல்ல. நீ பத்தாதே நீ பாஸ் பண்ணாதே. சரிப்பா. அப்பா தங்கச்சி மெடிக்கல் காலேஜ்லயும் என்ன லா காலேஜ்ல சேர்த்தலன்னு அம்மா நினைக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? உன் விஷயத்துக்கான அங்க போக. அவன் என்ன பார்த்த உடனே ஸ்கூலுக்காக டொனேஷன் 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு உயிரா வாங்குவான். பணக்காரனை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது. நீ ஒரு வேலை செய்ய, நீயே நேரில் போய், ஐயா நான் ஒரு ஏழை, எனக்கு வேற யாரும் கிடையாது, நீங்க எப்படி எனக்கு உதவி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னா சீக்கிரம் அடங்கிடுச்சு. ஏப்பா பேசா பேசுங்க. புட்டி நிறைய கருப்பு பணம் விளையாடிக்கிட்டு இருக்குது. உங்க உள்ள ஏழைங்க சொல்லணுமா? அண்ணா ஒரு டிக்கெட் எடுத்துக்க. என்னது டிக்கெட்டா? ஆமா. எதுக்கு? என்னன்னு அது தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து வள்ளல் தனிகாதல இல்ல அவருக்கு பாராட்டு விழா நடத்த போறோம். அதுக்காக 10,000 ரூபாய் டிக்கெட் விக்க சொல்லி எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய்க்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இதுல 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் வச்சு கட்டிருக்காங்க. நம்ம நிலைமை அவங்களுக்கு தெரியுமா? பெரிய மில்லு ஓராடி மகன் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்கண்ணா ஒரு டிக்கெட்டு. ஐயோ என்கிட்ட ஏது பணம்? நான் அம்மாட்ட வாங்கிக்கிறேன். அண்ணா முதல்ல உனக்கு தான் டிக்கெட் கொடுக்கறேன். வெளியில போய் யாரும் வாங்கல. அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி அண்ணி வந்தோடனே அவங்க கிட்ட பயன் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிடுவேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். நல்லா பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியுதா? வாங்கம்மா வாங்க. ஸ்தாபிதம்னாரு தனிகாஜலம் அவருக்கு எல்லாருமா சேர்ந்து மரியாதை பண்ண போறாங்க. அவருக்கு என்ன மரியாதை குறைஞ்சு போச்சுன்னு? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கா சார். அந்த பஸ் முதலாளி தாமோதரம் நீங்க தானே? சந்தேகம். அசல் தாமோதரம் எனக்கு தெரியும். சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு நீங்க ஒரு 1,000 ரூபாய் டொனேஷன் பண்ணுங்களேன். டொனேஷன்? ஆமா. நிறைய வர்ற. ஆமா. உனக்கு எந்த வயசு ஆச்சு? 19. சரியான வயசு தான். கல்யாணம் ஆயிடுச்சோ? இன்னும் ஆகல. ஏன் ஏன்னு கேட்ட என்ன சார் சொல்றது? ஏமா அப்ப சத்யநாதன். ஓஹோ ரொம்ப சத்யநாதன். ஆமா ஆமா. அவரே நித்யாவுக்கு ப்ரொபரேட்டர். ஆமா ரொம்ப நடி வந்த. ஆமா அவனுக்கு 2 ஃபேமிலி ஆச்சு. நீ எந்த இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? நீங்க டொனேஷன் தரப்புறீங்களா இல்லையா? ஆனந்தம் அவக்காம் அள்ளி தர போறேன்னு. பையா ₹1,00,000 கொண்டாந்து கூட்டு. வேண்டாம். நீங்களே வச்சுக்கங்க. மேனேஜர் சார், அம்மா என்ன வழியா வருவாங்களா? நாங்கெல்லாம் ப்ரொடியூசர்கள், 1.5 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இருங்களே ஐயா, எனக்கு தெரியாத ப்ரொடியூசர் நீங்க எல்லாம். அம்மாவுக்கு ராத்திரி எல்லாம் ஒரே வேலை. அவங்க இப்பதான் குளிக்க போயிருக்காங்க. அவங்க அம்மா எல்லாம் வருவாங்களா? அவங்க இப்பதான் லிஸ்ட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்களே ஐயா, வந்துருவாங்க. நடிகைகளும் கூட பயப்பட வேண்டியது. நடிகை அம்மாவுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டியது. நம்ம தலை எழுத்து வேற வேற தெரிஞ்சா இந்த வேலைக்கு ஏன் வர்றோம்? இவ யாருன்னு எனக்கு தெரியுமடா. 2 வருஷத்துக்கு முன்னால மதுரையில பாலோ பாலுன்னு கூடி பெரு தெருவா வச்சுட்டு இருந்தவா. அங்க அதே மதுரையில இப்ப இண்டஸ்ட்ரியா 4 வட்டிக்கு 5 வட்டிக்கு கடனை வாங்கி நம்மளை போல இழிச்ச வாயம் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்தான்னா இண்டஸ்ட்ரி என்ன? இல்லே கட்டுவாங்க. வருங்கால ஸ்டார் வருது பாத்தியாடா சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு. ஆமா கண்ணு ராஜா வாடா வாடா. ஆமா உங்க அம்மா குளிச்சாச்சா? ஐயோ அம்மா சொல்லக்கூடாது, அக்கான்னு சொல்ல சொல்லிருக்காங்க. அப்படி சொல்லலாம் அடிப்பாங்களா? ஆமா இருங்க அக்கா இப்ப வந்ததா. காலண்டா பெத்த பிள்ளை அம்மான்னு சொன்னா பார்க்கிட்டு போயிடுமா? அக்கான்னு சொல்லணுமா? டே அது என்ன பாவம் செஞ்சிச்சோ அது இங்க வந்து பொண்ணா பிறந்திருக்கா. என்ன வயசுல எவ்வளவு சேரமும் பாத்தியா? என்ன ப்ரொடியூசர் ஐயா? அம்மா அம்மா சொல்லுங்க. அக்கான்னு சொல்லு. அக்கா அக்கா என்ன ஐயா? அக்கா பிரிக்கிறீர்? ஆமா இன்னைக்கு தானே அந்த 100,000 ரூபாய் பிளாக் கொண்டு வந்தாரேன்னு சொன்னீரு? ஆமா கொண்டு வந்திருக்கேன்.
இருக்கிறா? அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பையன் சார் டெல்லி போயிருக்காரு, வந்த உடனே கொண்டாந்து கொடுத்துறேன். அதுக்காக நீங்க கொடுத்த கால்ஷீட்டை மட்டும் மாத்திரா. இந்த பாரு, அந்த லட்சம் ரூபாய் பிளாக் அமௌண்ட் வராம கால்ஷீட்டை பத்தி பேசவே கூடாது. இல்லம்மா, நீங்க கால்ஷீட் கொடுக்கல எங்களுக்கு முழு சீட்டு கழிச்சு போகும். ஐயா, உங்களை பத்தி எங்களுக்கு என்னய்யா கவலை? ஆமா, முந்தா நாள் பாப்பாவுக்கு பிறந்த நாள் விழா வந்தது, அதுக்கு வர்றதுக்கு யோகிதம் இல்லையோ? முந்தா நாளா? பாப்பாவுக்கு பிறந்த நாளா? மூணு மாசத்துக்கு முன்னால ஒண்ணு வந்தது. அது என்னோட பிறந்த நாள். ஆமா, நான் பூஜா கூட கொடுத்தேன். பாப்பா, பாப்பா, வாட் மம்மி? என் கண்ணு ஜூஸ் ஆப்பியாமா? ஓ, தள்ளி கன்னத்துல பூ கொட்டிட்டா நிக்கணும். எங்க இங்க
யாராவது பார்க்க போறாங்க. ஓ சஜிநாதன், என்ன இங்க உட்கார்ந்து ஊருக்கு வரலையா? கொஞ்சம் என்னமோ பண்ணுது, இப்ப எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்கு, டாக்டர் கிட்ட போகல. ஐயா ஐயாவ பார்த்துட்டு மற்ற வேலை கவனிக்கலாம். ஐயா ஐயாவங்க நம்ம போல பெரும் பணக்காரங்க, தீர்க்காயுசா வாழட்டும், தீர்க்காயுசா வாழட்டும். என் பணக்காரங்க தான் வாழணும். மத்த பசங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? மகா பொறாமக்கார பசங்க அதுதானுங்க இப்படி பிச்சை எடுக்கிறானுங்க. ஐயா சொன்னீங்க பாந்துட்டு தொலையட்டு. நமக்கு என்ன மில்லெல்லாம் எப்படி இருக்கு? மில்லு ஒரு மில்லு நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு மில்லுக்கு அஸ்திவாரம் போட்டு கிளப்பி விட்டுருக்கேன். இன்னும் ஒரு சின்ன யோஜனை, ஒரு 16 பஸ் ரூட்டோட விலைக்கு வாங்கலாம்னு அப்படி சிந்தனை. அப்படி பண்ணி விடாதீங்க. ஒரு தொழில வேற ஒரு பயம் நடத்த கூடாது. தலகா என்ன தாவதரோ? வாழ்க்கலாம். எப்படி ஓடுது? பாதி வண்டி பெட்ரோல்ல ஓடுது, பாதி வண்டி டிச்சில ஓடுது. டிச்சிலா? டீசல்ல ஓடுது. உங்க வண்டி அது இல்லாம கூட ஓடும். அப்படி ஓடக்கூடிய வண்டியும் இம்போர்ட் ஆகலாம். 4 வண்டிக்கு அப்ளை பண்றேன். தயவு செய்து நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வாளை வேணா திருப்பி கொடுங்க. ஐயா நான் பொண்ணுக்கு அது சுத்தி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வந்தா என்ன சண்முக சுந்தரம், பந்தோபஸ்து ஏற்பாடுலாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. பயங்கரமான கூட்டத்துல நெரிசல் என்ன ஆகுமோன்னு நான் பயந்தேன். ஆனா மெட்ராஸ் போலீஸுடைய மரியாதையே மரியாதை. அது என்னுடைய டியூட்டி. அந்த டியூட்டியை நீ மறந்துட கூடாதுங்கிறதா என் ஆசை. வா சார் போயிடலாம். இல்ல கமலா எல்லாம் இங்கதான் இருக்கு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்தேன். சீக்கிரமா எஸ் மேடம். வாங்க என்ன உடம்பு சரியில்லாம இருக்க, அடிக்கடி வரும். ஐயா வீட்டுல சமையல் யாரு? நான் தான். ஐயா சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க. வாசனையெல்லாம் நல்லா தான் இருக்கு. யோசனையா பண்ணணும்? கடைசியில் பாயசம் இருக்கும். நான்வெஜிடேரியன் டிஷ் பூரா நம்ம டெய்சி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஓஹோ, அப்ப லா பிரகாரமே சமைச்சிருக்கு. வெஜிடேரியன் பூரா நம்ம கமலா. இதுதான் நம்ம சண்முகசுந்தரம். வா வா, ஒருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்சி வைமா, நிறைய வை. குறை சாப்பிடுறதுதான் மரியாதைன்னு குறைச்சாக கூடாது, நிறைய சாப்பிடும். நல்லா சொன்னீங்க. இவ்வளவு பாடு இந்த ஒரிச்சான் வயிற்றுக்கு தானுங்களே. உங்களுக்கு கூட ஒரிச்சான் தானே? ஆ, முந்தி பெருசா இருந்துச்சு, அப்புறம் ஆபரேஷன் பண்ணி குறைச்சிட்டேன். இது கேளுங்க, சில பசங்களுக்கு இலையில சோத்த போட்ட உடனே வயிற்ற தடைப்பாங்க பலி. எனக்கு அப்படி இல்லைங்க, எதை போட்டாலும் ஜீரம் ஜீரம். விலைவாசி ஏறினதே உங்களால தான். ஐயோ இரட்டும் இரட்டும் இரட்டும். என்ன பிராசிக்யூட்டர், நீ உட்காரு. நிதம் பரிமாறி ஆச்சுல, உட்காரு, சாப்பிட்டு உட்காரு. இந்த பார், சாப்பாடு நல்லா இல்ல. The prosecutor will be prosecuted. அப்ப சாப்பிடலாமுங்களா? இந்த காட்டு சொல்றாரா? இல்ல சாப்பிடலான்னு சொல்றாரு. சாப்பிடு தம்பி, இந்த முள்ளால சாப்பிடு, முள்ளால சாப்பிடு. May I speak to the writer, please? Good morning, sir. நான் தனிகா சாஸ்திரியுடைய மகன் காந்தி பேசுறேன். நம்ம காலேஜ்ல பிஎஸ்சி பாஸ் பண்ணிச்சே எஸ் தேவின்னு ஒரு பொண்ணு, அவங்க அட்ரஸ் கொஞ்சம் தேவை சார். எஸ் சார். நம்பர் 12 ரட்லன் கேணி மெட்ராஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஒன்னும் இல்லப்பா. யாருக்கு போன் பண்ண? அதான்ப்பா, அந்த நாடகம்ல அந்த நாடகம் நீங்க கூட தலைமை வைக்கிறீங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். அதேதான்ப்பா, அதேதான். அவங்க இந்த ஒத்திகை நடக்கிற இடத்த மாத்தி வச்சிருக்காங்களா, அந்த அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தப்பா. நாடகத்துக்கு ஒத்திகை ரொம்ப அவசியம், ஆனா அடிக்கடி இடத்த மாத்தக்கூடாது. கண்மணி கண்மணி கனியே திருமணி, பொன்மணி பொன்மோவே மாங்கனி, முத்தமி முத்தனி முக்காலே, உலகுன கப்பாலே. Yeah.
தெய்வத்தின் ஒளியே தெய்வத்தின் நிழலே உடலும் உயிரும் நீயே அம்மா நான் உனக்கே உலகில் வாழேன் அம்மா முத்தமிழ் முத்தனி முக்காலே இந்தமோ உலகும் உனக்கப்பாலே அம்மா மூணு குழந்தை பெத்த சின்னம்மா நடந்த கதை என்னம்மா அப்பாவும் முதலாளின்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்தலையா அதனால படிக்கு படியா சரிக்கு தெரிய போச்சு Thank you.
தற்போது நடைபெறுவது மிஸ் மெட்ராஸிற்கான அழகு போட்டி. இவர்தான் குமாரி பாலிகா. வயது 18, அழகான மேனி. இவர்தான் மிஸ் ரீனா பிரவுன். வயது 16, வாலிப்பான உடற்கட்சி. குமார் லூசி. அன்புமிக்க ரசிகப் பெருமக்களே, குமாரி லூசி அவர்களே, இந்த ஆண்டின் மிஸ் மெட்ராஸாக நாங்கள் அனைவரும் ஏகமனதாய் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். பேசிக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன். என்ன இருக்கோதுமா, நீ சரின்னா ஒரு நாள் பூரா பேசிக்கிட்டு இருக்கலாம்.
அப்படினா ஒன்னு செய்ங்க வர வெள்ளிக்கிழமை மணிக்கு ராத்திரி பெரிய நாடியார் போட்டப்ல உங்களுக்காக தனியா காத்திருப்பேன் அங்க சந்திப்பேன் நான் காலையிலே வந்து உட்கார்ந்துறேன் ஓகே பை 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 அந்த வெள்ளை இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க டைம் கொடுக்குறேன்
ஆனா ஒரு கண்டிஷன் என்னது அந்த 10 நாள்க்குள்ள அந்த பணம் இந்த பணம் அது எனக்கு தெரியுமே அதுக்கு அத்தனை ரிசிப்ட் வாங்குறது பண விஷயத்துக்கு எல்லா செக்ரட்டரியும் நானே தான் என்ன சத்தியனால நம்மள எண்ணி பார்த்தா பிசினஸ் ஓடுறோம் நல்லா பேங்க் சீல் ஓடுறதுக்கு எண்ணி தான் கொண்டு வந்தேன் பாக்கி விஷயத்தை இன்னொரு 10 நாள்க்குள்ள முடிச்சுக்குவோம் ஏன் பேசாத உள்ள கூட்டம் என்ன கொண்டு வந்தீங்க எங்க அப்பா என்ன கொண்டு வரணும் பேசாதடா
உன்ன வச்சுதான் ஏய் உங்க பைசு பத்தாதரா அவரு கௌரம் மண்டி விட்டு விளையாடிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஹலோ வாங்க தலைவர் கிட்ட போய் தலையிட்டு வாங்கடா அனாதையா? யார் அனாதை? என் மகன் அனாதை?
நாளைக்கே பணத்தோட என் கூட பழனிக்கு மலைக்கு வரணும். இல்ல வெட்டி பாரு, என் கையில இருக்கு பாரு. போறாளே போறாளே. கணக்கில் வராத பணம் கணக்கில்லாம போகுது. கவலைப்படாதீங்க ஜெமா, கொண்டு வந்தவனும் இல்ல கொண்டு போறவனும் இல்ல அப்படின்னு ஒரு பெரிய தத்துவம் ஞாபகம் சொல்லியிருக்காரு. குமாரி தேவியார் அவர்கள் எங்கு சென்று வருகிறார்கள்? குமாரி தேவியார் அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? என்னது? எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஐயோ அம்மா, அம்மாவை கூப்பிடு. காதலிக்கிறேன் என்று சொல்லி என் தங்கையோடு ஒருவன் கடற்கரையில் உறவினராக கேள்விப்பட்டேன். அதிலிருந்து எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதுக்கேன பைத்தியம் பிடிக்கணும்? அவர் ஒன்றும் அப்படிப்பட்டவர் இல்லை. ஓஹோ, அவன் பெரிய அழகன். வீரத்திலே பாண்டியன், விவேகத்திலே கம்பன், அமைதியிலே புத்தன், விமை அகிம்சையிலே காந்தி. என் கண்ணுக்கு மறைந்தவன் உன் கண்ணுக்கு நிறைந்தவன். இவன்தான் Thank you.
காட்டி குற்றால தருவியன குளிர்ந்த முக வெண்ணிலவில் திலகம் தீட்டி தங்கை கழுத்தினிலே தங்க நகை குனுங்க மங்கை நடந்து வர மானெல்லாம் தொடர்ந்து வர கொட்டுங்கள் மேலமென குரல் ஒன்று கேட்டதம்மா கொஞ்சமயில் பிஞ்சு மனம் குளிர்ந்ததம்மா இடத்துக்கு வந்துட்டோம் சரியான இடம் இங்க என்ன நடந்தாலும் தெரியாத ஆமா என்ன ஒரு நாயையும் காணும் பூனையும் காணும் எந்த கொழுத்து கோயில் இருக்கு பஞ்ச திணிச்ச மாதிரி படம் வாங்கறதுக்கு இல்ல சரி சரி அந்த ரெண்டு பையன் எடு ஒரு கூட நகை இல்ல மேல ஆணி போட்டு அரைஞ்சு வச்சிருக்கிற நீங்க இருந்தா எவனாவது ஒண்ணு தூக்கிட்டு போயிருவானு அது வேற தொல்லையா வந்த தொலை வந்த தொலை என்ன கட்டு கொஞ்சம் பிடிச்சு பேசி எல்லாம் கொஞ்சம் அறிவிக்கிறேன் வேலை செய்யுமா இந்த பசங்க நம்ம ஏமாத்த பணம் வாங்குறாங்களா நம்ம ஏமாத்துவோம் இந்த பை கொடு எங்கடா இது என்ன நாயாது பேய் என்ன அறிவு பாத்தியா உங்க விட அறிவு இருக்காது அதுக்காகத்தான் நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஞாபகம் இருக்கல்ல கர்மம் நமக்கு மிச்ச இந்த தோல்பை எனக்கு பணம் கேட்டாங்க நியாயம்
Thank you.
மறக்கவும் சக்தி வேண்டும் காந்தி. காதலையும் தாண்டி நமக்கு சில கடமைகள் இருக்கின்றன. அமைதி அமைதி ஐயா,
Ha ha ha!
புரியும்படி சொல்லுங்களேன், உங்கள் துன்பத்தில் எனக்கு பங்கு இல்லையா?
உங்கள் கடமைக்கு என்ன இடையூறு வந்தது? யார் அந்த கள்வன்? யார் அந்த திருடன்? யார் அந்த திருடன்? சொன்னால் உன் இதயம் வெடித்து விடாதே. இல்லை சொல்லுங்கள். அந்த பெயரை கேட்டது நாடி தீர்ந்து விடாதே. இல்லை சொல்லுங்கள். அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உனக்கு இருக்கிறதா? ஐயோ தயவு செய்து சொல்லுங்களே. யார் தெரியும் அது? யார் தெரியும் அது? உன்னையும் என்னையும் ஊட்டி வளர்த்தாரே, உடம்பில் ஓடுகிற ஒவ்வொரு துணி ரத்தத்திற்கும் உரம் கொடுத்தாரே, தப்பாது பிள்ளையை தன் பிள்ளையை போல் பாவித்து பெற்ற அப்பனுக்கு மேலாக பேடி வளர்த்தாரே, யாய்த்தம் அழித்தாரே என்று கொதித்தாரே அவர். அவர்தான் தொடரா கல்லாம். நான் இதை நம்பவே மாட்டேன். இந்த உலகம் கூட இதை நம்பாது. நீங்கள் எங்கேயோ நன்றாக உறங்கியிருக்கிறீர்கள், கனவு கண்டிருக்கிறீர்கள். அந்த கோடீஸ்வரன் யாருடைய பிச்சை காசு தேடப் போகிறார்? நம்முடைய நன்றியை யாரும் சோதித்து பார்க்கிறார்கள்? உங்களிடம் யாரும் புள்ளி சொல்லியிருக்கிறார்கள்? இன்றைக்கு மலாயிருந்த கண்களாரியை பார்த்து அந்த கைகளிலே விலங்கி கூட என் கைகளுக்கு பதறிதே புரிசே. நான் எப்போதே இறந்து விடக்கூடாதா? இன்னும் நான் உயிரோடு இருந்தால் இந்த சிக்கல் இருந்து எப்படி வேறு கைது செய்வேனா? இன்னைக்கு அரசுக்கு துரோகம் செய்வேனா? அம்மா சொல்றேன் கேட்பாயா? என்ன செய்ய வேண்டும்? உட்கார். கமலா, குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கொள். உடனே இந்த வீட்டை காலி செய்துவிட்டு பிறந்த வீட்டிற்கே போய்விடு. அவளை நன்றாக படிக்கவே. என்ன சொல்லுங்கள்? அவளுக்கு வயது வந்ததும் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நீயே கல்யாணம் செய்தேன். ஆனால் அவன் ஒரு போலீஸ்காரனாக மட்டும் இருக்க வேண்டும். நீங்கள் தானா பேசுகிறீர்கள்? நீ என்ன வார்த்தைகள்? கணவன் நன்றி உள்ளவனாகவே வாழ்ந்து நன்றி உள்ளவனாகவே சாகும். வைத்தியக்காரர்களே, இழந்த வேலை. வீரர்கள் கடைசியாக கூட செய்யாத வேலையை கோழைகள் ஆரம்பத்திலேயே செய்து விடுகிறார்கள். நீ ஒரு அதிகாரி, இது செய்ய உனக்கு வெட்கமாக இல்லை. தற்கொலை முயற்சியை தண்டனைக்குரிய குற்றம் என்பது உனக்கு தெரியாது. கையும் மெய்யுமாக பிடிபட்ட குற்றவாளியே நடுங்காத போது ஒரு சட்டம் ஏன் நடுங்குகிறது? நிமிர்ந்து நில். உன் சித்தம் துடிப்பது எனக்கு தெரியும். உன் ரத்தம் கொதிப்பதை நான் அறிவேன். நந்தி உள்ளவர்கள் உடம்பில் இந்த மாறுதல் விளைவது இயற்கை. ஆனால் இந்த நந்தியை இப்போது நீ என்னிடம் காட்டக்கூடாது. உன்னை நம்பிக்கொண்டிருக்கும் அரசாங்கத்திடம் காட்டு. நான் சவாளி, நான் குற்றவாளி, நிச்சயமாக நான் குற்றவாளி. நீ அதிகாரி, என்னை கைது செய். தயங்காதே. இப்படி நீ தயங்குவது வெளியே தெரிந்தது கூட உன் பதவிக்கு அவமானம். எழுதுறங்கே.
பாசிக்கோ பாசத்துக்கோ நன்றி உணர்ச்சிக்கோ நீதி தாட்சியம் காட்ட முடியும். எது சரி என்று படுகிறதோ அதை செய்வேன். ஐசிசி 120 பி செக்ஷன் படி சதி குற்றமும், 366 செக்ஷன் படி ஆட்களை கடத்தி சென்ற குற்றமும், 387 செக்ஷன் படி கொலை செய்வதாக பயமுறுத்தி பணம் பறித்த குற்றமும், 380 செக்ஷன் படி திருட்டு குற்றமும், 333 செக்ஷன் படி அரசாங்க ஊழியர் தன் கடமையை செய்ய விடாமல் தடுத்து காயப்படுத்திய குற்றமும் உங்கள் மீது சாட்டப்பட்டுள்ளன. குற்றங்களை நீங்கள் மறுக்கிறீர்களா? இல்லை, மறுக்கவில்லை. அத்தனை குற்றங்களையும் அப்படியே ஒப்புக்கொள்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் கீழ்போட்டிலேயே தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சர்க்கார் தரப்பு சாட்சியங்களை தாங்கள் மறுவிசாரணை செய்ய விரும்பவில்லை என்றும், அப்படியே அவற்றை தாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். அக்யூஸ் நம்பர் 1, தணிகாசலம். தனக்கும் தன்னுடைய சகாக்களுக்குமாக சேர்த்து ஒரு வாக்குமூலத்தை மட்டும் இந்த கோர்ட்டில் தர விரும்புவதாக தெரிவிக்கிறார். எஸ் பிரசீத், கணம் கூத்தார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஏராளமான விஷயங்களை இந்த கோர்ட்டிலே சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவற்றில் ஏதாவது நீதிமன்றத்தின் சம்பிரதாயங்களுக்கு முரணாக இருக்குமானால் கணம் நீதிபதி அவர்கள் என்னை மன்னிக்க கோருகிறேன். குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்ட குற்றவாளி என்ற முறையில் இந்த சிறிய சலுகையை நான் யாசிக்கிறேன். கணம் நீதிபதி அவர்கள் அருள் புரிய கோருகிறேன். சாதாரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்ட பிறகு வாக்குமூலம் கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. இருந்தாலும் இந்த வழக்கின் தன்மையை உத்தேசித்தும் கோர்ட்டின் வேலை சற்று குறைந்திருப்பதாலும் வாக்குமூலம் கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கிறேன். நன்றி. கொடை வெள்ளலாக கோடீஸ்வரனாக உலகத்தின் கண்களுக்கு காட்சியளித்த நான் இப்போது ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவனாக இங்கே கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். குற்றம் கொள்ளையடித்த குற்றமாக இருப்பதால் இந்த குற்றவாளியின் பிறப்பை பற்றி யாரும் சந்தேகிக்க வேண்டாம். நானும் நல்ல குடும்பத்தில் பிறந்து வந்தான். பணத்தால் குறைந்திருந்தாலும் தரத்தால் உயர்ந்ததுதான் எங்கள் குடும்பம். ஏழ்மையிலும் என்னை முறையாகத்தான் வளர்த்தார்கள் என் பெற்றோர். எனக்கு 6 வயது ஆகும்போது என் தாய் இறந்தாள். தந்தை மறுமணம் செய்து கொள்ளாமல் தனியாகவே வாழ்ந்தார். பள்ளியில் என்னை படிக்க வைத்தார். கல்லூரிக்கும் அனுப்ப நினைத்தார். கையிலே பணமில்லை. பணமில்லாதவர்களுக்கு கல்லூரியில் இடமில்லை. படிப்புக்காக நான் இயங்கினேன். பணத்துக்காக என் தந்தை இயங்கினார். பணக்கார மாளிகைகளின் படிக்கட்டுகளில் தவங்கிடந்தோம். பல முதலாளிகளின் கால்களை பிடித்து கெஞ்சினோம், கதறினோம். ஆனால் அவர்கள் உடலிருந்த அளவுக்கு உள்ளம் இல்லை. அதே ஏக்கத்தில் என் தந்தை படுத்த படுக்கையானார். அப்போது மருந்துக்கு கூட பணம் இல்லாமல் நான் மயங்கி நின்றேன். அதற்காவது பணம் கிடைக்காதா என்று என் தந்தை வேலை பார்த்த முதலாளியின் வீட்டில் ஏறி இறங்கினேன். இருப்பு பெட்டியில் அவர் பணத்தை வைத்து பூட்டுவதை பார்த்தேன். எனக்கு மட்டும் இல்லை, போ வெளியே என்ற வார்த்தையை கேட்டேன். காசில்லாத உயிருக்கு காலங்கூட கருணை காட்டவில்லை. மருத்துவ வசதி இல்லாமலேயே என் தந்தை மாண்டார், மாண்டு மடிந்தார். என் தந்தை மாண்டு மடிந்தார். நான் தனியானே. நமக்கு மட்டும்தானா இந்த நிலை என்று எண்ணி பார்த்தேன். இல்லை, இந்த உலகம் 2 உலகமாக காட்சியளிப்பதைக் கண்டேன். ஆலை அரசுகள், மிட்டாமராசுகள், கோடீஸ்வரர்கள், கொள்ளையாபக்காரர்கள், கடத்தல் வீரர்கள், பதுக்கல் மன்னர்கள் கள்ளப்பணத்தில் துள்ளி விளையாடுவதைக் கண்டேன். ஏழை எளியவர், பஞ்சை பராரிகள், உண்ண கஞ்சியும் உடுத்த துணியும் மருத்துவ வசதியும் இல்லாமல் கதறுவதைக் கண்டே. ரோடு மேடும் பள்ளவுமாக இருந்தால் வண்டி போக முடியுமா? வீடு ஏற்றம் இறக்கமாக இருந்தால் குடியிருக்க முடியுமா? நாடு மேலும் கீழுமாக இருந்தால் சமூகம் உருப்படுமா என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் நடைபெறும் போராட்டமே உலகின் பெரும் போராட்டம் என்ற முடிவுக்கு வந்தேன். தனியொருவனுக்கு குணவிலையினில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் வாக்கினை கேட்டேன். இதற்கு ஒரே வழி மேட்டை தட்டி பள்ளத்தை நிரப்புவதுதான் என்று முடிவு செய்தேன். என் கைகளை நம்பினேன், கடவுளை வணங்கினேன், கொள்ளையில் இறங்கினேன், வள்ளலாய் விளங்கினேன், அள்ளி அள்ளி வழங்கினேன். எவ்வளவு எடுத்தேன், எவ்வளவு திருடினேன், ஒன்றல்ல இரண்டல்ல. ஆலை அரசரும், பஸ் முதலாளியும், அழகு நடிகையும், வணிகர்கள் பலரும் காணாமற் போனது என்று போலீசுக்கு சொன்ன புகார் ₹50 லட்சம். ஆனால் அவர்கள் வீட்டிலேயே நான் கொள்ளையடித்த பணம் 2.5 கோடி. திகைக்காதீர்கள், இன்னும் பதுங்கி கிடப்பது 2000 கோடி. திருட்டு போன கணக்கை ஏன் இவர்கள் குறைத்து சொல்லுகிறார்கள்? அவை அனைத்தும் கருப்பு பணம். அவை இன்னும் யார் யாரிடம் இருக்கின்றன, எங்கெங்கே இருக்கின்றன, எப்படி எப்படி இருக்கின்றன என்ற பட்டியலும் என்னிடம் உண்டு. சர்க்காரைத்தானே ஏமாற்றினார்கள், உனக்கு என்ன என்று கேட்பீர்கள்.
சர்க்கார் என்பது தனி மனிதன் சொத்தல்ல, அது ஜனசமூகத்தின் கூட்டமைப்பு. சர்க்காரை ஏமாற்றுகிறவன் ஜனங்களை ஏமாற்றுகிறான். விலைவாசி ஏறுவதும் இவனாலே, ஏறிவிட்டது என்று கூச்சல் போடுபவனும் இவனே. பொருளாதாரம் திணறுவதும் இவனாலே, திணறுகிறது என்று கேலி செய்பவனும் இவனே. வறுமை பெருகுவதும் இவனாலே, பெருகிவிட்டதாக உருகுபவனும் இவனே. இந்த சட்டத்துக்கு தப்பிய குற்றவாளிகளை, சமூகத்தின் நச்சு போம்புகளை சுட்டுக் கொன்றால் என்ன என்று ஒரு கணம் நினைத்தே, செத்துவிட்டால் நியாயம் கிடைக்காதே என்று வாழவிட்டேன். திருடியவன் திருட்டு நியாயமாகிவிடுமா என்று, திருட்டுத்தான் நியாயமாகாதே தவிர கல்லூரி நியாயமாகிவிடும். தண்டனை திருடியவனுக்குத்தானே தவிர கல்லூரிக்கு அல்ல. தண்டனைக்கு நான் தயார். தர்மம் தன் வேலையை செய்துவிட்டது. இதுதான் வழி என்று இந்த ஒய்யை மேற்கொண்டேனே தவிர இதுதான் சரி என்று நான் வாதாட வரவில்லை. கொள்ளையடித்த பணத்தில் ஒரு சல்லிக்காசு கூட என் மகனுக்கோ எனக்கோ நான் பயன்படுத்தியதில்லை. யார் யாரிடமிருந்து திருடினேனோ அவர்கள் பேராலேயே வரவு வைத்தேன். யார் யாருக்கு கொடுத்தேனோ அவர்கள் பேராலேயே செலவெழுதினேன். இந்த பயங்கர முயற்சியில் நான் மடிந்து போனால் உண்மையில் உள்ள தொகையும் சர்க்காருக்கு தெரிய வேண்டுமே என்பதற்காக உயிரும் எழுதி வைத்திருக்கிறேன். கள்ளக்கணக்கு காலனா கிடையாது, உள்ள கணக்கு இங்கேயே இருக்கிறது. கொள்ளையடிக்க கூட்டம் சேர்த்தேனே, வேறு எந்த வீட்டு பிள்ளையாவது நான் அழைத்தேனா? என் சொந்தக்காரர்களையே கூட்டினேன். சுடப்பட்டால் சாவதற்கு துணிந்தவர்களையே கூட்டினேன். பெரிய சாகசக்காரி என்றும், கைகாரி என்றும், பெரிய திருடி என்றும் பணக்காரர்களாலே தூற்றப்பட்டாலே இந்த லூசி. இவள் யார் தெரியுமா? என் மகள். நான் பெற்ற மகள், நான் பெற்ற மகள். இதிலேயே தாயை இழந்த இவனை என் கிறிஸ்தவ நண்பரிடம் கொடுத்து வளர்க்கச் செய்தேன். என் மகள் என்று தெரியாமலேயே வளரச் செய்தேன். ஆம், பெற்றெடுத்த என் செல்வத்தையே இந்த பெரும்படிக்கு நான் அர்ப்பணித்தேன். இந்த பணியைத் தவிர வேறு எந்த பாவத்தையும் நான் செய்ததில்லை. ஆனால் இந்த பாவத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் சொல்ல வேண்டியது முடிந்துவிட்டது. நாளை தீர்ப்பு. Thank you.
குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் தாங்கள் குற்றவாளிகளே என்பதை சந்தேகத்திற்கிடமில்லாத வகையில் கீழ்கோர்ட்டிலும் இந்த கோர்ட்டிலும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் நீதிமன்றத்தின் வேலையை குறைத்திருக்கிறார்கள். கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்ட குற்றவாளிகள் ஏன் கொள்ளையடித்தார்கள் என்பதற்கு சில காரணங்களை வாக்குமூலத்தில் கொடுத்திருக்கிறார்கள். சட்டத்தின் செக்ஷன்கள் அந்த காரணங்களை பரிசீலிப்பதற்கில்லை. சமூகத்தின் கௌரவமான குற்றவாளிகளே அசல் குற்றவாளிகளை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது இந்த வழக்கின் மூலம் தெளிவாகிறது. சட்டத்தை ஏமாற்றுகிறவர்கள் மீது அரசாங்கமே கடும் நடவடிக்கை எடுத்துக் கொண்டால்தான் எதிர்காலத்தில் இதுபோன்ற வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வராமல் இருக்கும். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள எதிரிகள் அனைவருக்கும் ஐபிசி 120B செக்ஷன் படி 3 வருஷ கடுங்காவல் தண்டனையும் 366 செக்ஷன் படி 7 வருஷ கடுங்காவல் தண்டனையும் 380 செக்ஷன் படி 4 வருஷ கடுங்காவல் தண்டனையும் 333 செக்ஷன் படி 6 வருஷ கடுங்காவல் தண்டனையும் 387 செக்ஷன் படி 5 வருஷ கடுங்காவல் தண்டனையும் அளிக்கிறேன். தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். பணிகாசலம், அக்யூஸ்ட் 2 லூசி ஆகிய இருவருக்கும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப பி வகுப்பில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். யுவர் ஆனர், என்னை மன்னிக்க வேண்டும். என் சகாக்களை வைக்கும் வகுப்பிலேயே எங்களையும் வைக்க கோருகிறேன். சரியாகவோ தவறாகவோ இதை ஒரு லட்சியமாகவே நான் கருதுகிறேன். உங்கள் இருவர் வாழ்க்கையும் இனிமையாக மலரட்டும். பணத்துக்கு அடிமையாகாதீர்கள், பாசத்தை விட்டுவிடாதீர்கள். நாடு வாழ்ந்தால்தான் வீடு வாழும் என்பதை என்றைக்கும் மறந்துவிடாதீர்கள். லண்டனை முடிந்து திரும்பி வரும்போது நான் என் பேர குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடத்தான் போகிறேன். சிரியுங்க, எங்க சிரியுங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. வல்லாம் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், எல்லாம் எல்லாம் தருவோம். பசும் குழன குடிப்போடு போரிடுவோம்.